குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். தெரியாத மொழியை தமிழில் படிப்பது எப்படி? இப்போ நாம் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், கர்நாடகாவோ ஆந்திராவோ உத்தரப்பிரதேஷோ டெல்லியோ போகிறோம். போகும்போது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, கடையில் பெயர்கள் இருக்குது. அப்போ அந்த பெயர்களையெல்லாம் எப்படி நாம் தமிழ்லையே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் ஃபில்டர் மாட்டினாங்க. அப்போது அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேம்ப்லெட் இருக்குது, அது ஹிந்தியில் இருக்குது. நான் அதை எப்படி தமிழில் எனக்கு புரிந்த மொழியில் வாசிக்க போகிறேன், அதுக்கு நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பயன்படுத்துகிறேன். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணுங்கள். கூகுள் டிரான்ஸ்லேட் அண்ட் அதில் ஜி அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு அண்ட் அந்த பக்கம் ஒரு ஹிந்தியில் ஒரு வேர்டு தெரியும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் கொடுக்கல. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது இப்படி ஒரு சிம்பிள் தெரியும், டிரான்ஸ்லேட்னு கீழே எழுதியிருக்கும். அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேமராவை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி தமிழில் வாசிக்கலாம் அப்படின்னா, ஸ்கேன்ற பட்டனை அழுத்துங்க. அழுத்திட்டு அங்கே ஒரு வட்டமாக ஒரு சிம்பிள் வருது இல்லையா, அந்த வட்டத்தை தொடுங்க. இப்போ ஸ்கேனிங் நடக்குது. ஸ்கேன் பண்ணி முடித்தாச்சு. செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. பாருங்கள், செயல்பாடு மாற்று காலத்திற்கு ஏற்ப எல்ஜியின் நிலையான வடிப்பானுடன் வடிப்பானை மாற்றவும். பழைய வடிப்பான்கள் பாக்டீரியாவை இனப்பெருக்கம் செய்யலாம் அல்லது தண்ணீரின் சுவையை மாற்றலாம். வடிகட்டியின் மாற்றுக்காலம் நீரின் தரம், பயன்பாட்டின் இடம் மற்றும் பருவத்தை பொறுத்தது. இப்படி நமக்கு ஈஸியாக தமிழ்லே நம்ம வாசித்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? அப்புறமா இந்த ரெண்டு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, பெட்டிகள், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து காப்பி ஆகிடும். அந்த டிரான்ஸ்லேஷனை ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் நாம் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணுறதுனா இந்த ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அதை தொட்டால் போதும், பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எடிட்டிங்லாம் இதில் பண்ணிக்கலாம். வாஸ்து பார்த்துட்டு எடிட்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு சும்மா ஜஸ்ட் வாசிக்கிறதுனா அதுவுமே போதுமானது. இதை அப்படியே ஷேர் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வாசித்தீங்களோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வாசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அதே போல் ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் இருக்குது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷ் டு தமிழ் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்துவோம். இப்போ நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்னு கொஞ்சம் கோட்ஸ் இருக்குது, நான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கேன்ற பட்டனை அழுத்துங்க. ஓகே, செலக்ட் ஆல் கொடுத்து இந்த நீல கலர் பாரை கிளிக் பண்ணுங்கள். நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றல் உங்களுக்கு படைப்பாற்றலை தருகிறது, படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது, சிந்தனை அறிவை வழங்குகிறது, அறிவு உங்களை சிறந்ததாக்குகிறது, அதை நாம் சிறந்தவனாக்குகிறது அப்படின்னு வேணால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். டாக்டர் அப்துல் கலாம், சரியா? இதையும் நாம் யாரோடையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு புதுசாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.